ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம ரோஜா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்னபூர்ணி பாட்டியை எல்லாருமே பயங்கரமாக பயமுறுத்தி வச்சுருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கப்பூனை அன்னபூர்ணி அரைஞ்சதுனால தங்கப்பூனு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஸோ கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரியும். அதாவது இந்த மாதிரி அவங்களை நடிக்க கொண்டு வந்த எல்லாருக்குமே தெரியும், மற்ற எல்லாருக்குமே தெரியாது. அந்த டைமில் நம்ம அர்ஜுன் ஃபோன் பண்ணி நம்மளுடைய சந்திரகாந்தாவை வர சொன்னதுனால அவங்களும் வந்திருக்காங்க. தங்க போனா பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், அவங்க தக்கன அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ எல்லாரும் ஓடி போயிட்டு தங்க போன என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே தங்க போன இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் போனால் தான் பாட்டியை பயமுறுத்த முடியும் தொடர்ந்து அப்படின்ட்டு கூட நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டி பயங்கரமாக பயந்து போய் தான் இருக்காங்க. ஸோ அங்கே தங்க போன இருந்தாலும் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன் இப்படி நடிச்ச, ஏன் இப்படி பயமுறுத்தின அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்கள பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளில போங்க ரெண்டு பேரும் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு. ஸோ நம்ம ரோஜாவையும் திட்டுவாங்க, அர்ஜுனையும் திட்டுவாங்க, அப்புறம் மருமவளே எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியா அப்படின்ட்டு அவங்களையும் கண்ணாபிடான்னு திட்டிட்டு, ஸோ அணுவை மட்டும் நீ என் பேத்தி தான், யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அணுவை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்குற நமக்கு ரொம்பவே கடுப்பாக தான் ஆகும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அர்ஜுன் கதையை அஸ்வின் கதையை காட்டவே இல்லை. அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் நிலைமையில் இருந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவர் இன்னும் கண்ணு முழிக்காமல் இருக்காரு. பூஜாவுக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் ஆனது விஷயம் வந்துட்டு இங்கே இருக்க யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. அஸ்வின் எங்கேயோ வேலை விஷயமா போயிருக்காரு, பூஜா எங்கேயோ அவங்க வீட்டுக்கு அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆன விஷயம் ரெண்டு ஃபேமிலிக்குமே இன்னும் தெரியாமல் இருக்கு. இவங்க டிஜாஜ் ஆகி வரும்போது தான் தெரியும். ஸோ வந்ததும் பூஜா தாலியோட இந்த வீட்டுக்குள்ளே எப்படியும் அஸ்வின் அவங்க வீட்டில் விட தான் வருவாங்க. அப்போ ஒரு ரணகலமே அங்கே நடக்க போகுது. பாட்டி வந்துட்டு ருத்ர தாண்டவம் ஆட போகிறாங்க. ஸோ தாலி எப்படியா இருந்தாலும் பார்த்துருவாங்க, என்ன ஆச்சு என்ன பண்ண என் பேரனை அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ருத்ர தாண்டவங்கள் அந்த இடத்துல நடக்க போகுது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய நாட்களில் நம்ம ரோஜா சீரியல் இப்படி தான் போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.